டெங்கு, மலேரியா, வைரஸ் காய்ச்சல் போன்ற சுகாதார சீர்கேடுகளை தங்களால் ஒழிக்க முடியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளவே உதயநிதி ஸ்டாலின் கொசுவர்த்தி சுருள் படத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பதாக சாடியிருக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனை என்றாலே ஆபத்து நிறைந்ததாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் சமயத்தில் வாங்கிய மனுக்களின் நிலைமையெல்லாம் என்ன ஆனது என்ற ஜெயக்குமார், இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பட்ட குளறுபடிக்கு ஏஆர் ரஹ்மானை பொறுப்பாக்க முடியாது என்றார். ஒரு டெங்குல மதுரவயில் ஒரு குழந்தை இறந்துருக்குது. இதுக்கு பதில் சொல்லுவாரா மாசுது? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே குப்பையும் கூலமாக ஒரு துர்நாற்றம் வீசி அசுத்த அடித்து அந்த அளவுக்கு வந்து படு கேவலமாக இன்றைக்கி இருந்துருக்கு. இன்றைக்கி அதெல்லாம் இவர் தெரியுது. இவருக்கு இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம போனால் ஊரோடு திரும்பி வரணும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் காலு சாதாரணமாக காலுக்குன்னு போனவங்க கா உயிரை போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளில் இப்போ எக்மோர் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு குழந்தைய இறந்து போச்சு. இன்றைக்கி அதுமாதிரி எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியும், அதுக்குள்ள நான் எடுத்துக்க விரும்பல, அது ஊடகங்களில் நிறைய வந்திருக்கிறது. அந்த மாதிரி நிறைய வந்து இப்படி இருக்கும்போது அதையெல்லாம் இப்படி வந்து ஒரு முழு பூசணிக்கால ஒரு முழு பாராங்கல்லையே வந்து முழுங்கிட்டு இப்படி ஏப்ப விடுறிய நியாயமா? அதான் நான் மாசுவை கேட்குறேன். நான் அவங்களுக்கு என்னங்க பொதுவாக அதாவது வந்து அவர் வந்து பொதுவாக கொசுவர்த்தி சுருள் வந்து காமிச்சு பொதுவாகவே என்னன்ற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது, மலேரியா இருக்குது, டெங்கு இருக்குது, அப்புறம் வந்து வைரல் ஃபீவர்ஸ் இருக்குது. இப்போ கூட வைரல் காய்ச்சல் நிறைய இப்போது. அதே போன்று நிமோனியா ஃபீவர் இருக்குது, என்னென்ன வகையான மஞ்சள் காய்ச்சல், எல்லா காய்ச்சலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் அவர் சொல்லாமல் சொல்கிறாரு, நாங்கள் லாக்கி இல்லை, நீங்கள் எல்லாம் வந்து இந்த கொசுவர்த்தி சுருள வச்சுங்க, அதுதான் சொல்ல வேண்டாம். ஓகே, அதாவது ஒரே சொல்லனா நாங்கள் வந்து இன்எஃபிஷியன்ஸ், டோட்டலி இன்எஃபிஷியன்ட். ஏன்னா டெங்குல ஒரு குழந்தை இறந்துருக்கு, அதனால் வி ஆர் டோட்டலி இன்எஃபிஷியன்ட், யூஸ் மஸ்கிட்டோஸ் காய்ச்சல், அதுதான் வந்து அதனுடைய அர்த்தமே. ஓகே, ஓட்டு வாங்குறதுக்காக என்ன வேணாலும் சொல்ல, அங்கங்கே டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பெட்டி வைப்பேன், அந்த பெட்டியில் போடுங்க மனுவை, அது நேராக எனக்கு வரணும். எத்தனை பெட்டி வந்தது, எத்தனை பெட்டியை ஓப்பன் பண்ணீங்க, எத்தனை மனுவுக்கு அது டிஸ்போஸ் பண்ணீங்க, அந்த விவரம் கொடுங்க. வேறு மாதிரியான பெட்டிகள் தான் போச்சு, மனு பெட்டி போகவே இல்லை. இதில் வந்து ஏஆர் ரஹ்மானை பொறுப்பாக்க முடியாது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நிகழ்ச்சி ஆர்கனைசர் தான், நிகழ்ச்சி ஆர்கனைசர் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த விடியாத அரசுடைய காவல்துறை என்ன பண்ணியிருக்கோம்னா, முன்கூட்டியே எவ்வளோ பேர் வருவாங்க, எப்படியெல்லாம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன வசதிகள் அவங்க பண்ணியிருக்கீங்க, ஒரு நெரிசல் வராமல், தள்ளுமுள் வராமல், டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஆம்பிளாக ஒரு மீட்டிங் நடத்தி அதன் மூலம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்னெச்சரிக்கையாக நடத்திருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டோட்டலாக வந்து போலீஸ் பொறுத்தவரை அவங்களோட திறமை நான் குறை சொல்ல, ஆனால் இவர் கையில் வந்து இன்றைக்கி வந்து காவல்துறை இருக்கிறது, செயலிழந்த காவல்துறை இருக்குது, அதான் நான் சொல்ல வரேன். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள், இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.